Finger. அப்படியே இருங்க. வண்டி அடிக்க மும்பை சயன் கோலிவாடா சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலோட கே பாலன் ஆபீஸ்
பார்க்குறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த கோயில் எப்படி உருவாச்சுங்க? இந்த கோயில் வந்து எங்கள் அப்பா காலத்திலிருந்து, எங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒரு ஆக்சுவலி இந்த கோயில் வந்து 80 வருஷத்து கோயில் இருந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து இன்னைக்கு 50வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. 50வது வருஷம் அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து 50 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 3-4 தான் கோயில் இருந்தது. இன்றைக்கி இத்தகைய நிர்வாகம் இன்றைக்கி பாலன் கற்பன் தேவந்தர் அவர் முடிவு பண்ணி இந்த அம்மா வந்து ஒரு 92 இந்த அம்மா வந்தது. சின்ன கோயில் இருக்கக்குள்ளே இந்த அம்மா என் வீட்டுக்கு வந்தது. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு வந்து, மகனே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ மட்டும் நல்லா சுகமாக தூங்குறிய, நான் மழையிலையும் வெயிலையும் உள்ளூர்லேயும் கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த மாதிரி கட்டுப்பான்னு அம்மா நேச்சுரு வந்து எனக்கு படம் போட்டு இந்த அம்மா காட்டினது. அப்போ காட்டின பின்னால் நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா என்னோடய பெரியவங்களாம் இருக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லுமே, எங்கள் அண்ணன் எங்கள் சித்தப்பா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களால யாராலும் செய்ய முடியாதுப்பா, நீ தான் செய்வே, அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், எனக்கு இதை கட்டுன்னு சொன்னேன். அம்மா என்கிட்ட இவ்வளோ தூரம் வசதி இல்லைம்மா, பணத்துக்கு நான் என்னம்மா பண்ணிட்டேன், நான் கொடுக்குறப்ப நீ செய்யப்பான்னு அம்மா சொன்னது. அதனால் ஒரு நம்பிக்கை அங்கேருந்து வந்த அம்மாவை தொட்டு கும்பிட்டேன், புறப்பட்டேன். இங்கே அம்பர்நாத்துக்கு போனால் அம்பர்நாத்துலேருந்து ஒரு கிருஷ்ணான்ட்டு ஒரு ஆள் கிடைச்சார், ஒரு ஐயப்ப சாமி, அவரை கூட்டி என் தம்பி கூட்டிக்கிட்டு ராஜ தேவேந்திர கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போய், சென்னையிலேருந்து பண்ரோட்டி போய், பண்ரோட்டிலேருந்து சபதி கூட்டிக்கிட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போய் ஓம் சக்தி அம்மா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சபதிக்கிட்ட பேசி முடிச்சுட்டு சேலத்துக்கு கோட்டை மாரியம்மா கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பிரசாதம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே குழந்தை படையங்காட்டு கருப்புசாமி கோயிலுக்கு போய் அங்கே கும்பிட்டு அப்படியே வந்து இன்றைக்கி இருந்தது. பேங்கில் ஒரு 60,000 ரூபா பேங்கில் வச்சுருந்தேன், அந்த 60,000 எடுத்து அந்த சபதிக்கு 25,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து கூட்டியாந்து வேலை ஆரம்பித்தேன். வேலை ஆரம்பித்ததுக்கு பின்னால் பேஸ் மட்டம் போட்டு 100 சிமெண்ட்டு ஒரு 2 லாரி மண் 1 லாரி கள்ளி கடிட்டை போட்டு விட்டு இன்றைக்கி இத்தனை கோயில் கம்பி மேலே கட்டுறதுக்கு பணம் இல்லாத கிட்ட என் குழந்தையாக கிட்ட எங்கள் மாமியார்கிட்ட வாங்கி அரைக்கலை நகையை வச்சு இந்த கோயிலை கட்டி மக்களுங்க உதவியோட மக்களுங்க எல்லாமே சேவை செய்ய உதவி பண்ணிருக்காங்க. தமிழ், இந்திக்காரங்க, பையாங்க, குஜராத்காரங்க, பஞ்சாபிங்க, தெலுங்குக்காரங்க, முஸ்லீம் கூட, கிறிஸ்டின் கூட எல்லாம் இதுக்கு உழைச்சிருக்கிறாங்க, மேனேஜ் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் சேவை பண்ணி நம்ம குடும்பம் இத்தனை குடும்பம் நம்ம தேவேந்திர மக்கள் எல்லாம் சேர்ந்து அத்தனையும் இந்த உருவாக்கி இன்றைக்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பண்ணி இப்போ வாராங்கிய தேவி ஒரு 5 மாதத்துக்கு முன்னே கொண்டாது வாராங்கி தேவி காளியம்மாவை உட்கார வச்சு அதுக்கு ஒரு பூஜை நடத்தினேன் 5 மாதத்துக்கு முன்னே. இப்போ தசரா தேவி நவராத்திரி பூஜை வந்து அம்மாளுக்கு 10 நாள் சிறப்பாக பூஜை பண்ணி முடித்து நல்லபடியாக கங்கையில் கொண்டு செலுத்திட்டு இப்போ வந்து நான் கமிட்டி எல்லாம் உறுப்பினரெல்லாம் கூப்பிட்டு கமிட்டி ஒரு மீட்டிங் போட்டு நான் 50வது வருஷத்துக்கு திருவிழா பண்ணலான்ட்டு ஒரு மீட்டிங் பண்ணிருக்கிறேன். அதனால் நம்ம கோயில் கமிட்டி ஆஃபீஸு, நம்ம தேவேந்திர ஆஃபீஸு இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் பண்ணிருக்கிறேன். நம்ம தேவேந்திர மக்களுங்க, நம்ம ஐயமோடு, நம்ம நாயுடுங்க, உத்தர பாரதி வையாங்க எல்லா மக்களுக்கும் வந்து எல்லாம் ஒரு கூப்பிட்டு வச்சு இந்த ஓப்பன் பண்ணி முடித்தோம். இந்த இடத்துக்கு இப்போ ஓப்பனிங் பண்ணுறதுக்கு நம்ம இங்கத்தது முதல்வர் இருந்தார் எம்எல்ஏ ராகுல் சேவலே, அவர் இங்கத்த எம்பி, அவர் வந்து பூஜை பண்ணி பிரத்தா பண்ணி இந்த பூஜையை இந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னால் மங்கேஷ் சாத்தம்கார், இதுக்கு முன்னால் நகர்சு கல்வித்துவர அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி கவுன்சிலில் வந்து நேற்று அவர் ஓப்பன் பண்ணி ஒரு பூஜை பண்ணிட்டு போயிருக்கிறார். இப்போ அதனால் ஒரு 1008 கலசம் எடுத்து ஐயருங்க 3 நாளைக்கு பூஜை வச்சு மக்களுங்க எல்லா ஜாதிக்காரர்களையும் கூப்பிட்டு
ஆள் கும்பாபிஷேகம் அம்மா ரத ஊர்வலம் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தலைவர் நடிகர் பிரசன் நம்ம தேகராஜி இப்படி திரைப்பட அரசு அவரை அழைத்து அவரை கூப்பிட்டு எல்லாம் இந்த நிர்வாகம் நல்லபடியாக செய்கிறான்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்குது. 50வது வருஷம் கோல்டன் ஜூப்ளி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்குது. இங்கத்தது நம்ம முதலமைச்சர் சிவசேனா தலைவர் ஏக்நாத் சிந்தே அழைப்பு கொடுக்குறோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடி சாருக்கு வந்து அழைப்பு கொடுப்போம். இங்கே ராகுல் சேவலுக்கு கூப்பிடுறதுக்காக அழைப்பு கொடுப்போம். இங்கே மங்கேஷ் சாத்தம்கர் இதுக்கு முன்னே கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், அவரையும் கூப்பிடுறதுக்கு அழைப்பு. இன்னும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு பெருங்களை வச்சு போலீஸ் கமிஷனர் மூலியமாக சீனியர் ஏசிபி டிசிபி இத்தனை பேர்த்தி கூப்பிட்டு முனிசிபாலிட்டி கமிஷனர் அவங்கள அத்தனை பேர்த்தி ஒர்க்கர் ஆஃபீஸர்களை கூப்பிட்டு இந்த நிர்வாகம் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு பூஜை பண்ணுறது ஏற்பாடு பண்ணுறேன். ஏழைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அதில் ஆளில் போனால் நீங்கள் 5 லட்சம் ரூபா செலவாகுது. இங்கே வந்தால் 50,000, 1 லட்சத்துக்கு செலவு பண்ணுறது. கோயிலுக்கு உண்டானத்தவர் ஆள் மாதிரி 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வாங்குறாரு. வாங்கிறது 20,000, 10,000, 15,000 தான் வாங்கிடுறேன். இந்த திருவிழா நான் நடத்தி கொடுக்குறேன். அது திருமணம் பண்ணிக்கலாமா? திருமணம் பண்ணிக்கலாம். வேறு என்ன நிகழ்ச்சி பண்ணிக்கலாம்? குழந்தைங்க படிக்கிறதுக்கு பால்வாடி பண்ணிக்கலாம், பாராயணம் படிக்கிறதுக்கு லேடிஸுங்களுக்கு எல்லாம் பண்ணலாம். இந்த நீங்கள் வாராங்க தேவி விளக்கு பூஜைக்கு பண்ணிக்கலாம், காளி அம்மா பூஜை பண்ணிக்கலாம், கருப்புசாமி நம்ம மாசி மாதம் கருப்பு நாள் பூஜை வருது அன்னைக்கு அதோட பூஜை பண்ணிக்கலாம், பிள்ளையார் திருவிழா வருது அதுக்கு பண்ணிக்கலாம், நவராத்திரி பூஜை வருது அதுக்கு பண்ணிக்கலாம். இத்தனை தெய்வத்துக்கு அப்பப்போ இந்த பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பம்பாய் மகாராஷ்டிரா இருக்கும் சைன் கோழிவாடா இருக்கும் பகுதியில் சேலம் கோட்டை மாரியம்மா ரம்மாபேட் அம்பேத்கர் கார்டன் உத்தியான் அதுக்குள்ளே இருக்கிறது சேலம் கோட்டை மாரியம்மா கோவில் இருக்குது. அந்த கோவிலில் நல்லது பூஜை கீஜை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பர்? என்னோடய பேர் வந்து பாலன் கே பாலன் தேவந்தர் கே பாலன் கற்பன் தேவந்தர். என்னோடய மொபைல் நம்பர் 98 33 0 1 2 3 8 4. இப்படிக்கு வணக்கம், நன்றி.